डियर स्टूडेंट्स இன்னைக்கு வந்து நம்ம கியர்ஸ் அதோட டைப் பத்தி பார்க்க போறோம் சோ கியர் எதுக்கு மெயினா யூஸ் பண்றோம்னா தி கியர்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்டு டு ட்ரான்ஸ்மிட் தி பவர் ஃப்ரம் ஒன் ஷாஃப்ட் டு another ஷாஃப்ட் ஒரு ஷாஃப்ட்ல இருந்து இன்னொரு ஷாஃப்ட்க்கு பவர் கடத்துறதுக்கு கியர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் சோ டைப் ஆஃப் கியர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பர் கியர் பெவல் கியர் தென் ரேக் அண்ட் பினியன் then bomb and bomb wheel then chemical gear so over gear ku over application ku nam payanpaduthirukkom so indhaiki nam or moonu type of gears pathi paakalam first one nam paaka pora gear vandu spur gear the spur gear ku vandu mainly used to transmit the power from one shaft to another shaft in parallel axis or horizontal axis or shaft rendu innor shaft ku parallel ah கஞ்சன்ல வந்து சவர் பவர் கடத்துது ஸ்பர் கியர் யூஸ் பண்றாங்க இதுல பாத்தீங்கன்னா கியர் ஏ வந்து ஃபிக்ஸ்டு வித் டிரைவர் ஷாஃப்ட் கியர் பி ஃபிக்ஸ்டு வித் ட்ரிவன் ஷாஃப்ட் இப்ப இது வந்து டிரைவர் ஷாஃப்ட் இது வந்து ரொட்டேட் ஆகறப்ப இந்த கியர் ஏ ரொட்டேட் ஆகும் ஏ கியர் வந்து மெஸ்லிங் வித் கியர் பி இப்ப கியர் பி ஸ்திரமா இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருது ஃபிக்ஸ்டு வித்னால இப்ப இது என்ன ஆக்சிஸ் சுத்துது ரொட்டேட் ஆகுது அதே ஆக்சிஸ் தான் இது ரொட்டேட் ஆகும் சோ இந்த பவர் வந்து பேரலலா இது இணையா இருக்கு டிரைவர் ஷாஃப்ட் இணையா ட்யூன் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகுது இயர் யூசிங் தி ஸ்பர் கியர் அரேஞ்ச்மென்ட்ஸ் தென் பெவல் கியர் சோ பெவல் கியர் இஸ் மெயின்லி யூஸ்டு டு ட்ரான்ஸ்மிட் தி பவர் ஃப்ரம் ஒன் ஷாஃப்ட் டு அனதர் ஷாஃப்ட் இன் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் ஆர் தட் இஸ் தி ரைட் ஆங்கிள் பெர்பெண்டிகுலர் ஆகும் அது ரைட் ஆங்கிள் பவர் கடத்த இயர் அதே யூசிங் பேட் கியர் அரேஞ்ச்மென்ட்ஸ் சோ இது 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 ரெண்டு ஷாஃப்ட் ஒன்னு டிரைவர் ஷாஃப்ட் இன்னொன்னு வந்து ட்ரிவன் ஷாஃப்ட் சோ டிரைவர் ஷாஃப்ட் வந்து கியர் ஏ வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் ட்ரிவன் ஷாஃப்ட் வந்து கியர் பி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இப்ப டிரைவர் ஷாஃப்ட் வந்து முட்ட ஹாரிசன்டல் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகறப்ப அதுல ஃபிக்ஸ் பண்ணிட்ட கியர் ஏ ரொட்டேட் ஆகும் சோ அதுல நம்ம எங்கேஜ் ஆயிட்ட கியர் பாத்தீங்கன்னா இந்த ட்ரிவன் ஷாஃப்ட் ஃபிக்ஸ் பண்ணி இது வந்து நான் வெர்டிகல் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி இப்படி ரொட்டேட் ஆகும் இது ஹாரிசன்டல் ஆக்சிஸ் இது வந்து வெர்டிகல் ஆக்சிஸ் அப்ப பவர் ஆட்டோமேட்டிக்கா 90 டிகிரி சேஞ்சாயிடு ஹரிஜாண்டல் ஷாஃப்ட் வந்து வெர்டிகல் ரொட்டேட் ஆகுது ஷாஃப்ட் பவர் மாறிடுது தென் ரேக் அண்ட் பினியன் சோ தி ரேக் அண்ட் பினியன் கியர் இஸ் மெயின்லி யூஸ்டு டு கன்வர்ட் தி ரோட்டரி மோஷன் இன்டு தி கன்வர்ட் ரோட்டரி மோஷன் இன்டு தி லீனியர் மோஷன் இப்ப ரோட்டரி மோஷன் வந்து நம்ம லீனியர் மோஷனா மாத்தறதுக்கு இந்த ரேக் அண்ட் பினியன் அரேஞ்ச்மென்ட்ஸ் பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்ப இது இந்த பினியன் வீல் வந்து ரேக் கியர்ஸ் சோ தி பினியன் வீல் வந்து ஒரு ரவுண்ட் கியர்ஸ் தி பினியன் வீல் வந்து நம்ம மோட்டாரோட ஷாஃப்ட்டோட கனெக்ட் பண்ணிரோம் அப்ப அந்த மோட்டார் மோட்டார் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகறது இந்த பினியன் வீல் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் சப்போஸ் இந்த பினியன் வீல் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சுனா இந்த ரேக் கியர் என்ன ஆகும் இந்த ஆப்போசிட்ல வந்து வர ஆரம்பிக்கும் இப்ப இந்த டைரக்ஷன்ல இந்த கியர் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகறப்ப இந்த கியர் வந்து ரைட் சைடுல கிளிப் போகும் சப்போஸ் இந்த பினியன் வீல் ஆப்போ ஆண்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சுனா இந்த கியர் வந்து லெஃப்ட் சைடுக்கு வரும் அப்ப முன்னாடியும் முன்னாடி அக்கார்டிங் டு தி டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் இந்த பிரீ வீல் எந்த டைரக்ஷன் ரொட்டேட் ஆகுது கிளாக் வைஸ் ஒரு ஆண்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆனா அவுட் சைடு அதுக்கு சலந்தா போல் லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு என்ன ஆகுது இந்த ரேக் கியர் வந்து மூவ் ஆகும் இந்த தர்ச வீடியோ வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்